வணக்கம் உங்களின் தட்சிணாமூர்த்தி ஆகிய அகர்த்திய சித்தம் சும்மா பேசலாம் வாங்க அப்படிங்கிற இன்னைக்கு மூன்று கேள்வி போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கடவுளுக்கு கடவுள் தான் நல்லதும் கொடுக்குறாரு கடவுள் தான் கெட்டதும் கொடுக்குறாரு நம்ம கடவுளினுடைய நல்லதை மட்டும் பார்க்குறோம் கெட்டதை நான் பார்க்கவே மாட்டேன் தெரியும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அதை நம்மளை தேடி வருவோம் இன்னைக்கு யார் நல்லவனோ அவனே நாளைக்கு கெட்டவனாக மாறுறான் இன்னைக்கு யார் கெட்டவனோ அவன் நாளைக்கு நல்லவனாக மாறுறான் இந்த க்ஷணத்தில் ஒருத்தன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே ஒழிய ஒருத்தன் நல்லவன் அப்படின்னு முத்திரையெல்லாம் குத்த முடியாது அது நாளுக்கு நாள் மாறும் இப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் உடனே மூணு கேள்வி இதன் மூலமாக வந்து வெளியே வந்திருக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா செய்கிறது எல்லாம் கடவுள் தான் அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஒருத்தன் கொலை கூட பண்ணிவிட்டு கடவுள் தான் செஞ்சாருங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இன்னொருத்தர் கேள்வி கடவுள் இருக்கிறாரா எங்கடா இருக்கிறாரு எங்க காட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி மூணாவது கேள்வி சார் எவ்வளவோ வேலை பார்த்து எவ்வளோ எவ்வளவோ பாராட்டுலாம் வாங்கி பார்த்தாச்சு ஆனால் என்னவோ ஒரு மாதிரி ஒரு திருப்தியே இல்லை ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது என்ன பண்ணுறது நீங்கள் ஏதாவது ஒரு பர்சனலாக நீங்கள் ஏதாவது அட்வைஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு இந்த மூணு கேள்வியுமே வெவ்வேறு மாதிரி தோணாலும் மூணும் ஒரே விஷயத்தை சார்ந்தது தான் ஸோ முதல்ல கடவுள் தான் நல்லதும் பண்ணுறாரு கடவுள் தான் கெட்டதும் பண்ணுறாரு அப்படின்னா கடவுள் வந்து ஒரு எவன் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாமே அப்படின்னா முதல்ல ஒன்று புரிஞ்சிக்கணும் கொலை செஞ்சால் குற்றம் கற்பழிச்சா குற்றம் குடித்தா குற்றம் இந்த மாதிரி நல்லது கெட்டது நல்லது கெட்டது இதெல்லாம் மனிதன் உருவாக்கிய சட்டங்கள் தயவு செஞ்சு இந்த சட்டங்களுக்குள்ளார கடவுளை கொண்டு வந்து நுழைக்காதீங்க கடவுளினுடைய சட்டங்கள் வந்து இதெல்லாம் கிடையாது ஸோ அந்த குத்துறது வெட்டுறது இதெல்லாம் வந்து கடவுள் இதில் வராது மனிதனை தவிர வேறு எந்த விலங்குகளும் இது தப்பு அது தப்பு நான் இருக்கேன் அதுக்குன்னு விதிக்கப்பட்டதை பண்ணிக்கிட்டு இருக்கு மனிதன் நம்ம நல்லா இருக்கணும்னா சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளார ஒரு சட்டம் போட்டு வச்சுருக்கோம் அந்த சட்டமும் ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறையே மாறும் இந்த சட்டத்துக்குள்ளார தயவு செஞ்சு கடவுளை கொண்டு வராதிங்க இந்த உடலை தாண்டிய விஷயந்தான் கடவுள் இந்த உடலை தாண்டிய விஷயம் இந்த உடலையே நினச்சிக்கிட்டு இதுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு என்ன சட்டம் திட்டங்கள்லாம் தெரியுமோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு கடவுளை கொண்டு வந்து பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒட்டவே ஒட்டாது ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது பாயிண்ட்டு எங்கடா கடவுளை காட்டு உலகத்திலே இந்தியாவில் மட்டும்தான் நடராஜர்னு ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த கருத்து உள்ளது சொல்கிறாங்க இந்த நடராஜர் சிலையில் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருத்தர் ஆடுற கடவுளுடைய நாட்டியம் இருக்குது இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது கடவுள் இருக்கிறாரு நாட்டியம் இருக்குது ரெண்டும் சேர்ந்தது தான் நடராஜர் சிலை நாட்டியம் கடவுள் இல்லை அப்படின்னா நாட்டியம் இல்லை நாட்டியம் இல்லாத இடத்துல கடவுளும் இல்லை இது ரெண்டும் ஒன்றா இணைஞ்சது தான் இதுதான் நடராஜர் சிலை இதே தான் கடவுளுக்கும் பொருளும் இங்கே இருக்கிற எல்லாமே அது தான் கடவுளினுடைய ஆட்டத்தை தான் நம்ம இருக்கோம் கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரியல நம்ம பார்க்குற பொருள் நல்லது கெட்டது இதெல்லாம் எல்லாமே கடவுளினுடைய வெளிப்பாடு தான் நம்ம அதுக்குள்ளார ஒன்று நம்ம எங்கே போய் தொலைவுறது கடவுளை தனியாக ஒரு ஆள் உட்காந்து சிற்பி மாதிரி உட்காந்துட்டு செதுக்கிட்டு இருப்பார் கடவுள் அவர் வந்து உட்காந்துட்டு பைனாக்குள்ளே நம்மளை மதிக்கணான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு பிள்ளைங்க கிடையாது நம்ம அதுக்குள்ளே தான் இருக்கிறோம் எங்கே போய் இங்கே இங்கே இருக்குது இதுக்குள்ளாரையுமே இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் வெளியே காட்டு பார்க்கலாம் அவன் கடவுளை அப்படின்னா எங்கே கடவுள் அது கடவுளுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இல்லை ஒரு ரெண்டு மகன் மூணு மகன் இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை உண்மையான கடவுள் அப்படின்றது அதுதான் இங்கே எல்லாமே இருக்குது நம்ம பார்க்குறது பார்க்காது எல்லாமே அதுதான் அதுக்குள்ளார நம்ம ஒரு பார்ட் ஏ தனியாலாம் பிரித்து பார்க்க முடியாது மூணாவது கேள்வி எவ்வளவு தான் நல்ல பேர் எடுத்தாலும் எவ்வளவு தான் நிறைய சம்பளம் வாங்கினாலும் திருப்தி இல்லையே இந்த மனநிலைமை வர்றதுக்கு நீங்கள் பல பிறவிகள் எடுத்துருந்தால் தான் இப்படி ஒரு மனநிலை ஒருத்தருக்கு வரும் நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கலாம் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் போகும்போது இது என்ன வாழ்க்கை என்ன நான் என்ன இருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இது ஒரு நல்ல சகுனம் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த மேல்நாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில சாப்பாடு சாப்பாடு வந்துச்சு லாரி வேணா லாரி வந்துச்சு கார் வேணா காரு வந்துச்சு வீடு வேணா வீடு வந்துச்சு எல்லாமே வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறது சரி டைமை பாஸ் பண்ணும் போதை குடிக்கிறது ஒரு போதை கேம்ஸ் ஒரு போதை நான் எதையாவது கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு போதை புகழினுடைய உச்சிக்கே நான் போகிறேன் நம்பர் ஒன் ஆகிறேன் அப்படிங்கிறது ஒரு போதை இந்த மாதிரி தன்னை மறந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இந்தியாவில் மட்டுந்தான் இந்த மாதிரி நேரத்தில் சும்மா கொஞ்சம் நேரம் உக்காருப்பா உக்காரு உன்னுடைய தேடுதல் சரியானது தான் நீ உண்மையான போதையை நோக்கிப்போ அந்த உண்மையான போதை அப்படிங்கிறது நீ யாருன்னு உன்ன உணர்தல் தான் கடவுள் அப்படின்னா எங்கேயோ அப்படின்னு பார்க்காம என்னவோ வித்தியாசமாக இருக்க எனக்கு எதுலேயும் திருப்தி வரலையாங்கிறீங்களா அது திருப்தி வரலைங்கிறத ஃபீல் பண்ணுறது யாரு அப்படின்னு கொஞ்சம் உள்ளே போப்பா நீ கண்டுபிடிச்சிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க தயவுசெய்து உடம்பில் ஒரு சிறிய அசைவு கூட இல்லாமல் இருபத்தோரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு மூணு மணி நேரம் தொடர்ந்து உட்கார மாதிரி பண்ணுங்கள் இது ஒரு சேலஞ்சிங்காக பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது இந்த எல்லா கேள்விகளும் உங்களை விட்டு அப்படியே போயிடும் மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ